டான்சேனியாவின் டர் சலாம் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் புகோபா விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது ரன்வேயிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள விக்டோரியா ஏரியில் பாய்ந்தது பற்றிய காணொளிகளை பரபரப்பு மீடியாவிலும் நெருப்பு யூடியூப் சேனலிலும் நேற்று நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த காணொளியில் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன் அதே விமானம் அதே விமான நிலையத்தில் தரையிறங்க வந்து பாதுகாப்பான முறையில் தரையிறங்க முடியாத காரணத்தால் மேலேறிச் சென்றது என்ற தகவல் உள்ளது. இரண்டாவது முறையாக தரையிறங்க வந்தபோதுதான் விபத்து ஏற்பட்டது என விமானத்தில் இருந்த பயணி ஒருவர் கூறியதாக தெரிவித்திருந்தோம். அந்த தகவல் இப்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தரையிறங்கும் இரண்டாவது முயற்சியில்தான் விமானம் விபத்துக்குள்ளாகியது. மிகவும் மோசமான காலநிலையில் கடும் மழை பெய்து கொண்டிருக்க வேகமாக காற்றும் அடித்துக் கொண்டிருந்த போதுதான் அந்த ATR 42 500 சீரீஸ் விமானத்தை தரையிறக்க முயன்றார்கள் அந்த விமானிகள். முதலாவது தரையிறக்க முயற்சியில் பாதுகாப்பாக தரையிறங்குவது கடினம் என்பதை விமானிகள் உணர்ந்து கொண்டது போல இரண்டாவது தரையிறக்க முயற்சியிலும் தரையிறங்காமல் விமானத்தை மேலேற்றி சென்றிருக்க முடியும். அப்படி பல சம்பவங்கள் கடந்த காலத்தில் நடந்தன. 3 தடவைகள் தரையிறங்க முயற்சி செய்த விமானங்கள் கூட தரையிறங்க முடியாமல் மேலேறிச் சென்றுள்ளன. இந்த விமானியும் அதையே செய்திருந்தால் அந்த விபத்தும் தடுக்கப்பட்டிருக்கும். விமானிகளும் இப்போது உயிருடன் இருந்திருப்பார்கள். விமானம் ஒன்று தரையிறங்க வந்து இறுதி நேரத்தில் அந்த முடிவை மாற்றிக்கொண்டு மேலேறுவதை விமானத்துறை பரிபாஷையில் கோ அரவுண்ட் அல்லது அபோர்டட் லேண்டிங் என்று கூறுவார்கள். விமானத்தின் சக்கரங்கள் அல்லது லேண்டிங் கியர் ரன்வேயை தொட்ட பின்னர் கூட விமானத்தை மேலேற்ற முடியும். தரையிறக்கம் பாதுகாப்பற்றது என்று தெரிந்துவிட்டால் கோ அரவுண்ட் முடிவை உடனடியாகவே விமானி எடுக்க வேண்டும். இதெல்லாம் வினாடி நேரத்தில் செய்யப்பட வேண்டிய காரியங்கள். விமானம் ஒன்று தரையை தொட்ட பின்னர் தரையிறங்கும் முடிவை மாற்றிக்கொண்ட விமானி விமானத்தை மேலேற்றிய காட்சியொன்றை இப்போது பார்க்கலாம். இதில் தொடர்புபட்ட விமானம் போயிங் 737-300 சீரீஸ் விமானம். இதோ 737 விமானத்தின் கோ அரவுண்டை பாருங்கள்.